நடந்து முடிந்த வளர்ச்சி வல்லமை தியானத்தில் கலந்து கொள்ள செய்த ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு எந்த தகுதியும் இந்த தியானத்தில் கலந்து கொள்ள இல்லை என்று நினைத்த நேரத்தில் ஆண்டவர் அவரது தூதர் வழியாக என்னை இந்த தியானத்தில் அமர்த்தினார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி. நான் ஒரு எனக்கு ஏழாமை இல்லாத நான் ஒரு தவறு செஞ்சேன். அப்போ எனக்கு நல்ல மனசு பாரமாக இருந்தது. உங்கள் அறிஞ்சிருந்தோம் ஆண்டவரை நான் இந்த தவறு செய்தேனே என்று நல்ல பாரமாக இருந்தது. அப்போது ரெண்டு மூணு வாரம் ப்ரேயருக்கு கடந்து வரும்போது எனக்கு இதை வாக்கினர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இருந்தது. அப்போது திருப்பி இனியும் சொல்லவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்தில் கடந்து சென்றேன். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு மனசுக்கு பாரமாக இருந்து நான் இறைவாக்கினர்கிட்ட இப்படி சொன்னேன், அக்கா நான் இப்படி இப்படி ஒரு நிலைமையில இப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு. அப்போ இறைவாக்கினர், நீயா இப்படி செஞ்ச, ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளு, ஆண்டவர் விருப்பமான மன்னிப்பார் என்று. அங்கனம் இருந்த நிலையில் ஆண்டவர் எனக்கென ஒரு தியானத்தை தந்தார். தியானத்தில் நான் முதல் நாள் கலந்து கொண்டு இதற்கென மிகவும் மனநொந்து அழுது ஜெபித்தேன். அப்போது ஆண்டவர் கீழே விழுந்த நிலையில் என்னை பார்த்து நீ இங்கனம் செய்தாயே என்று கேட்பது போல் அப்படிங்கனை பார்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரிடம் மிகுந்த உருக்கத்தோடு மனபாரத்தோடு மன்னிப்பு கேட்டேன். அவரது கல்வாரி இரத்தம் பீடத்தில் இருந்து எனது முழங்கால்களுக்குள் வந்து படுவதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அங்கே நம் பாவ மன்னிப்பை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி. மேலும் பரிசுத்த வெண்மையான வெண்பனி போன்ற ஆடையை எனக்கு தந்தார். அதற்கு நன்றி. மூன்று நாட்களும் எந்த தடையும் இன்றி அநேக தடைகளுக்கு மத்தியில் எந்த தடையும் தியானத்துக்கு வர முடியாமல் செய்யாதவாறு ஆண்டவர் அழைத்து வந்தார். அதற்கு நன்றி. மிகுந்த வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பின தேவனுக்கு நன்றி. எக்கால துணியோடு அவரை துதிக்க செய்த தேவனுக்கு நன்றி. மேலும் ஆண்டவர் எனக்கென ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தார். அது எனக்கு கிடைக்கும் என்று அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. ஆசீர்வாத ஜபத்தின் போது ஆசீர்வாத ஜபம் இல்லத்தில் எங்கள் இல்லத்தில் நடந்தபோது இறைவாக்கினரை ஆண்டவர் கூட்டி சேர்த்தார். அதற்கு நன்றி. அப்போது இறைவாக்கினர் பெயர் செய்து கொண்டிருந்த போது இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார், நீ எனக்கென ஆலயம் கெட்ட உதவினாயே, அதற்குள்ள கைமாறை நான் உனக்கு தருவேன். அப்போது நான் எண்ணினேன், ஆண்டவரை நான் என்ன செய்தேன், அநேகருக்கு நீர் வருமானங்கள் கொடுக்காத நிலையிலும் மக்கள் அநேகர் கொடுக்க எனக்கு வருமானம் வந்த நிலையிலும் கொடுக்க முடியாத நிலையில் நான் இருந்தேன். அந்த நாட்களில் நான் என்ன செய்தேன் என்று ஆண்டவரே நானே எனது உள்ளத்துக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்போது மேலும் ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்தினார். நான் எனக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் வீட்டில் சும்மாதான் இருந்து காசு தான் ஆண்டவருக்கு கொடுக்க முடியல, இது இதை அடக வச்சாத ஆலயத்துக்கு இது உதவுமே என்று நான் கொடுத்தேன். அதை நான் பெருசாக அது 1% கூட நான் பெருசாக நினைக்கல. ஆனால் ஆண்டவர் பார்வையில் அது பெரிதாக இருந்தது. ஆண்டவர் அதற்கு கைமாறாக இந்நாட்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் கண்டார், அவரே கண்காணித்தார், இந்நாட்களில் எனக்கு தந்தார். அவரே ஒளியாக இருந்து அனைத்தையும் நடத்தி எனக்கு புத்தி கெட்டாத காரியங்களை செய்தார். அதற்கு நன்றி. இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படி என்னை ஆசீர்வதித்த மகிமையின் தேவனுக்கு நன்றி. மேலும் நான் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோனு எனக்கு ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ மிகுந்த பாரமாக இருந்தது. எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு லோனு வேணும் ஆண்டவர் என்ற நிலையில் நான் ஒரு நாள் ப்ரேயர் இல்லாத நான் ஆலயத்தில் கடந்து வந்தேன். அப்போ இறைவாக்கினரிடம் சும்மா மனம் விட்டு பேசி கொண்டிருந்தேன். அப்போதே எனக்கு ஆண்டவர் பதிலை கொண்டு வந்தார். ஃபோன் வாயிலாக ஆலயத்தில் கடந்து வந்து காணிக்கை இட்டு கொண்டு நான் இல்லத்திற்கு கடந்து சென்றேன். ஆண்டவர் அனைத்தையும் சீராக்கினார். அது மட்டுமல்லாமல் அதில் அநேக தடைகள் இன்னுமாய் கடந்து வந்த நிலையிலும் ஆண்டவர் அனைத்தையும் சீராக்கி கழிந்த நாட்களில் எனக்கு லோன் கிடைக்க இரக்கம் பாராட்டின மகிமையின் தேவனுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் இந்த வருட 1ஆம் தேதி ஜபத்தின் போது இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் பேசினார், இந்நாளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று. எனக்கு அப்போது நான் இப்போ மெட்டர்னிட்டி லீவில் இருக்குதே, அப்போ எனக்காக ஒர்க் பண்ணதவங்களுக்கு நான் மந்த்லி சேலரி கொடுக்கணும். அந்த இந்த வருஷத்துக்கு முன்னாடி நான் 4 மாதம் சேலரி கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ அந்த இந்த மாதம் இந்த வருஷம் தொடங்கின கொஞ்ச நாள்லையே
பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க அவங்கள வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த டைமில் அது கேட்டபோது பாரமாக இருந்தது, எதுக்கு இப்படி சொல்லுதாங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் எனக்கு பாரமாக இருந்தது. அப்போ யாரோ என்கிட்ட உணர்த்துவது போல இருந்தது, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார், நீயும் சம்பளம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை, உனக்கு பணத்திற்கு எந்த செலவும் இல்லாமல் ஆண்டவர் அதை ஆக்குதர், நீ என்ன மனசில் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிற என்று யாரோ எனக்கு உணர்த்துவது போல் இருந்தது. அந்த நேரம் ஆண்டவர் இறைவாக்கினர் வாயிலாக வெளிப்படுத்தின இந்த வார்த்தையை எனக்கு நினைவூட்டினார். ஆண்டவருக்கு நன்றி. அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதம் எனக்கு எனக்கு தெரியாத ஆண்டவர் இப்படி செய்தாரோ இந்த மாதிரி நடந்தது என்று, அங்கனும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிற மகிமையின் தேவனுக்கு நன்றி. என் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற மகிமையின் தேவனுக்கு நன்றி. நான் வாய்விட்டு கேட்டதை இல்லை என்று மறுக்காத மகிமையின் ஆண்டவருக்கு நன்றி. தகுதி இல்லாத நிலையிலும் அவர் கொண்ட அன்பினால் இந்நாள் வரை நடத்தி வருகிற மகிமையின் தேவனுக்கு நன்றி. மேலும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் கணவனையும் சுகபத்திரமாக வழிநடத்தி வருகிற மகிமையின் தேவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஹாலேல்.